Hello students, welcome once again to this channel. In the video, we have Tamil Nadu State Board Syllabus Class 11 Physics Mudal Padathil Ulla 2-3 Madhippen Vina Vidaigala Patti Paathukittuvarom. Idu Adhan Thodarchiya Part 2 Bhagam 2. Idhula Ippa Nama Thodarndhu Andha Kelvi Badhilgal Adhaavadhu Vina Vidaigala Patti Paapom. Adhukku Munnala Indha Channel Subscribe Panni Vechukonga. Unga Friends Ku Share Pannunga. பெல் ஐக்கனை நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சரி, நம்ம இப்ப வினாக்களுக்கு போகலாம். 9. சராசரி தனிப்பிழை வரையறு. தனிப்பிழைகளின் சராசரி சராசரி தனிப்பிழை எனப்படும். பல தனிப்பிழைகள் இருக்கு. டெல்டா A1, டெல்டா A2 அப்படியே போயிட்டே இருக்கு. எது வரைக்கும்? டெல்டா AN வரைக்கும். அத்தனையும் நம்ம ஆட் பண்ணி கூட்டி எத்தனை டேர்ம்ஸ் வருதோ அத்தனையால நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? சராசரி தனிப்பிழை கிடைச்சிடும். இப்ப இங்க டெல்டா AM அப்படின்றதுல இந்த M எதை குறிக்குதுன்னா மீன். மீன்னா என்ன? சராசரி. அடுத்து நம்ம பார்க்க போறது 10th question, ஒப்பீட்டு பிழை. ஒப்பீட்டு பிழைனா என்ன? சராசரி தனிப்பிழை ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். சராசரி தனிப்பிழைக்கும் உண்மை மதிப்பிற்கும், அதுக்கு இன்னொரு பேர் சராசரி மதிப்பிற்கும் இடையேயான தகவு அல்லது விகிதம் தான் என்னது? ஒப்பீட்டு பிழை எனப்படும். அப்ப ஒப்பீட்டு பிழைக்கு ஃபார்முலா என்ன? சராசரி தனிப்பிழை பை சராசரி மதிப்பு. அதை நம்ம சமன்பாடு எழுதணும்னா டெல்டா AM பை AM. அடுத்த க்வெஸ்சன், விழுக்காட்டு பிழை அப்படின்னா என்ன? ஒப்பீட்டு பிழையினை விழுக்காட்டில் குறிப்பிட்டால் அது விழுக்காட்டு பிழை எனப்படும். அப்ப விழுக்காட்டு பிழை எப்படி எழுதலாம்? ஒப்பீட்டு பிழையை எழுதிக்கங்க. டெல்டா AM பை AM அதை 100 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? விழுக்காட்டு பிழை, அதாவது சதவீத பிழை கிடைச்சிடும். அடுத்து 12th வினா, இரு அளவுகளின் கூடுதல் மற்றும் வேறுபாட்டால் உருவாகும் பிழைகளுக்கான கோவைகளை பெறுக. ரெண்டு அளவுகளை கூட்டுறோம், அப்ப ஏதாவது எரர் பிழைகள் வரலாம். அல்லது ரெண்டு அளவுகளினுடைய வேறுபாடு கண்டுபிடிக்கிறோம், ஒன்ல இருந்து மற்றொன்றை கழித்து, அப்ப ஏதாவது பிழைகள் வரலாம். அவற்றிற்கான சமன்பாடுகள் அல்லது கோவைகளை பெறுக. இது வந்து புக்ல வந்து நிறைய டிரைவ் பண்ணி நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. இதை மட்டும் நீங்க எழுதினா போதும். ஃபர்ஸ்ட், இரு அளவுகளின் கூடுதலில் உருவாகும் பிழைகள். இப்ப ஏ மற்றும் பி ரெண்டு அளவுகள் இருக்கு. அந்த ரெண்டு அளவுகளினுடைய தனிப்பிழைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல்டா ஏ டெல்டா பி. டெல்டா ஏ மற்றும் டெல்டா பி என்பன முறையே ஏ மற்றும் பி ஆகிய அளவுகளின் தனிப்பிழைகள். அப்ப இந்த ஏயும் பியையும் நம்ம என்ன செய்யறோம்? இப்ப ஆட் பண்றோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? இசட் கிடைக்குது. அந்த இசடின் அல்லது அந்த இசடில் ஏற்படக்கூடிய பிழை தான் எனது டெல்டா இசட். அப்ப அதை எப்படி எழுதலாம்? டெல்டா இசட் இஸ் ஈக்வல் டு டெல்டா ஏ பிளஸ் டெல்டா ஏபி. அடுத்து, இரு அளவுகளின் வேறுபாட்டால் உருவாகும் பிழைகள். அதே போலதான், டெல்டா ஏ மற்றும் டெல்டா பி என்பன முறையே ஏ மற்றும் பி ஆகிய அளவுகளின் தனிப்பிழைகள். அப்ப இங்க இசட்ன்றது என்னது? ஏ மைனஸ் பி, ஏக்கும் பிக்கும் உள்ள வேறுபாடு, வித்தியாசம். அந்த வித்தியாசமான இசட் கிடைக்கிறதுல அதில் ஏற்படக்கூடிய பிழை தான் எனது டெல்டா இசட். அப்ப இங்கேயும் டெல்டா இசட்க்கு எப்படி வருது சமன்பாடு? டெல்டா இசட் இஸ் ஈக்வல் டு டெல்டா ஏ பிளஸ் டெல்டா பி. இங்கதான் நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இங்க மைனஸ் வந்தனால இங்கேயும் மைனஸ் வரும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. கூடுதலுக்கும் சரி வேறுபாட்டுக்கும் சரி சமன்பாடு ரெண்டும் ஒண்ணுதான். அடுத்து 13th க்வெஸ்சன், இரு அளவுகளின் பெருக்கல் மற்றும் வகுத்தல் நிகழ்வால் உருவாகும் பிழைகளுக்கான கோவைகளை பெறுக. ஃபர்ஸ்ட், இரு அளவுகளின் பெருக்கலால் உருவாகும் பிழைகள். முதல்ல போலதான் இப்பயும் எழுத போறோம். டெல்டா ஏ மற்றும் டெல்டா பி என்பன முறையே ஏ மற்றும் பி ஆகிய அளவுகளின் தனிப்பிழைகள். இப்ப இங்க இங்க இசட்ன்றது எதை குறிக்குது? ஏபி ரெண்டினுடைய என்னது? பெருக்குத்தொகை. அப்ப அந்த பெருக்குத்தொகையான இசடில் ஏற்படக்கூடிய பிழையை தான் இங்க என்னன்னு சொல்றோம்? டெல்டா இசட்ன்றோம். அப்ப இந்த கேஸ்க்கு எப்படி சமன்பாடு வரும்னு பார்த்தா, டெல்டா Z by Z is equal to delta A by A plus delta B by B. அப்படி வரும். அடுத்து, இரு அளவுகளை வகுப்பதால் உருவாகும் பிழைகள். அதே போலதான் ஸ்டெப் எழுதணும்.
டெல்டா ஏ மற்றும் டெல்டா பி என்பன முறையே ஏ மற்றும் பி ஆகிய அளவுகளின் தனிப்பிழைகள். இப்ப இங்க இசட்ன்றது எதை குறிக்குது? ஏ என்ற ஒரு அளவை பி என்ற ஒரு அளவால வகுப்பதால் கிடைப்பதுதான் இசட். அப்ப அந்த இசடில் ஏற்படக்கூடிய பிழை தான் டெல்டா இசட். அப்ப டெல்டா இசட் என்பது வகுத்தலால் உருவாகும் இசடின் பிழை. அப்ப இதுக்கு எப்படி சமன்பாடு எழுதணும்னா, டெல்டா இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ பை ஏ பிளஸ் டெல்டா பி பை பி. இப்ப நம்ம அடுத்த க்வெஸ்சன், இங்கேயும் பாத்தீங்கன்னா பெருக்கலுக்கும் சரி வகுத்தலுக்கும் சரி இந்த சமன்பாடு கடைசி சமன்பாடு எப்படிதான் இருக்கும், ஒன்னாதான் இருக்கும், வித்தியாசம் இருக்காது. அடுத்து 14வது வினா, இடமாறு தோற்ற முறையில் சந்திரனின் விட்டத்தை எவ்வாறு அளப்பீர்கள்? சந்திரனுடைய விட்டத்தை எப்படி அளக்கலான்றது, இதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டிவ் டயக்ராம் வரைஞ்சுக்கலாம். இதுதான் புவி, பூமி, இங்க சந்திரன் இருக்கு. அதை வந்து நம்ம வசதிக்காக ஒரு ஓவல் ஷேப்ல வரைஞ்சுக்கிட்டோம். இது வந்து சந்திரனின் டயாமீட்டர், அதாவது விட்டம். இப்ப இந்த சந்திரனின் இந்த முனையிலிருந்து ஒரு கோடு பூமிக்கு வரைகிறோம், இந்த முனையிலிருந்து ஒரு கோடு வரையணும். இது ரெண்டும் இந்த இடத்துல என்ன ஏற்படுத்துது, ஒரு கோணம் தீட்டாவை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம இது எதை குறிக்குதுன்னா, புவிக்கும் சந்திரனுக்கும் இடையில் உள்ள தொலைவு ஸ்மால் டி. இப்ப கீழே என்ன எழுதிருக்குன்னு பாக்கலாம். இப்ப தீட்டா என்பது என்னது, சந்திரனின் கோண விட்டம். கேபிட்டல் டின்றது சந்திரனுடைய விட்டம், தீட்டா என்பது சந்திரனின் கோண விட்டம், ஸ்மால் டி என்பது புவிக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தொலைவு. அப்ப கேபிட்டல் டி வந்து சந்திரனின் விட்டம். இப்ப இந்த படத்தை பொறுத்தளவுல நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த தீட்டா அதாவது இந்த கோணத்தை நம்ம எப்படி எழுதலாம்னா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி பை டி. அப்படின்னா என்னது, சந்திரனின் விட்டம் வகுத்தல் என்னது, புவிக்கும் சந்திரனுக்கும் இடையில் உள்ள தூரம் அல்லது தொலைவுன்னு எழுதலாம். அப்ப தேர்ஃபோர் டி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இந்த டி இந்த பக்கம் போனா பெருக்கல் ஆயிருமா, அப்ப டி தீட்டான்னு மாறிடும். அப்ப தேர்ஃபோர் கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டி இன்டு தீட்டா. அப்ப சந்திரன் விட்டத்தை இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அதாவது புவிக்கும் சந்திரனுக்கும் இடையில் உள்ள தொலைவை அந்த சந்திரனுடைய கோண விட்டம் தீட்டாவால் பெருக்கணும்னா நம்ம சந்திரனுடைய என்ன கிடைச்சிரும், விட்டம் கிடைச்சிரும். அதைத்தான் கீழே எழுதியிருக்கு, இச்சமன்பாட்டை கொண்டு சந்திரனின் விட்டத்தை அளக்கலாம். சோ இந்த கேள்வியோட இந்த வீடியோ செஷன் முடிவடைஞ்சிருச்சு. தொடர்ந்து அடுத்தடுத்த வினா விடைகளோட அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். தொடர்ந்து இதை நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, அதை பயன்படுத்தி நல்லா படிங்க. Like, share and comment and subscribe our channel and click the bell button for more videos. Thank you.